அம்மா இந்த காய்கறி எல்லாம் பத்தும்ல? பத்தும்டா, கவலைப்படாத. அம்மா இன்னைக்கும் வழக்கம் போல புளிக்குழம்பு கிடையாதுல்ல, சாம்பார் தானே? எனக்கு தெரியாதா? வந்து பசங்க எல்லாம் பெரிய வீட்டு பசங்க, நம்மள மாதிரி கிடையாதுல்லம்மா. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏற கோச்சுக்காதம்மா, கோச்சுக்காத. எங்க வச்சேன்? ஏமா இன்னைக்கு அரிசி ரேஷன் கடையில இருந்து வாங்கல? இல்லடா, நாடார் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கல்லு குறை இல்லாம சாரி. கொஞ்சம் பதட்டப்படாம இரு. அம்மா நீ டேஸ்ட்ல எல்லாம் அஸ்திருவ, கொஞ்சம் சாதம் அதிகமா வடிச்சிட. டேய் இது கூட அம்மாவுக்கு தெரியாதா? அம்மா என்னமா பெரிய தட்டு நாள் தான் இருக்கு. பசங்க பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒரு மூணு நாள் பெரிய தட்டு வாங்கிட்டு வந்துறேன். டேய் தட்டெல்லாம் போய் எப்படி கேட்க முடியும்? சின்னவன் அனுப்பியிருக்கேன், அவன் போய் இலைய அறுத்துட்டு வருவான். அம்மா அண்ணா எங்க மாதம் செல்லம், நாம என்ன கொஞ்சம் விசில் விட்டா போதும். ஐஸ் வச்சது போய் கவலைப்படாம பேசிட்டு இருப்போம். அம்மோ இன்னைக்கு அஸ்திருமோ பசிக்குது. என்னடி பாத்ரூம்க்குள்ள காலே வைக்க முடியலடி, ஒரே எரிக்கட்டிங்கா இருக்கு. எப்படி குளிச்சு எப்படி கிளம்ப போறோமோ தெரியல. ஸ்வேதா வசமா மாட்டிக்கிட்டோம். ஏய் என்ன சுத்தனே கால ஊத்துற மாதிரி குச்சனே இருக்க? நீ போய் பாரு, அப்ப தெரியும். ஏய் இந்த ஓவராட்டிங் எல்லாம் வேணா, 2 மினிட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஏந்திரா டே, ஏந்திரா காபி. ஏ மச்சி ஒரு சின்ன விஷயம்டா. என்னடா இது ப்ராப்ளமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நம்மலாம் பசங்க பாத்ரூம் போறது வரதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் அந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் அன்இசியாக ஃபீல் பண்ணுறாங்கடா. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு நாங்கள்லாம் போய் உடனே குளிச்சு கிழிச்சு ரெடியாக வந்துட்டோம்னு வச்சுக்கோ. இங்கே எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூர் கண்டிப்பா பண்ணலாம். என்ன மச்சான் இதை தப்பாக சொல்லிட்டேனடா? இல்லைடா தேங்க்ஸ்டா மச்சான், நானும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு கவலைப்பட்டு இருந்தேன். எல்லாரும் டூர் பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இறக்க மட்டும் பக்க பக்கம் இருந்துடா, எப்படி உங்க எல்லாரையும் இங்க ரிசீவ் பண்ணி தங்க வச்சு? எனக்கு அவ்வளவு வசதி இல்லைல்ல, ரொம்ப சங்கடமாதுடா. டேய் 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 என்ன என்ன பேசுற நீ? நீ ஒண்ணு மாதிரி பண்ணாதரா, நான் போயிட்டு ரூம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடும். நாங்க நீ பேசாம அம்மா ஹெல்ப் பண்ணு ஓகேவா? நான் எல்லாம் பாத்துக்கணும், நீ ஒண்ணு மாதிரி பண்ணாதரா ஓகே? பை. டேய் மச்சான் ரூமுக்கு ஒத்த வாங்க போற, நீ போய் அம்மா ஹெல்ப் பண்ற போடா வந்துடுறேன். ஓகே கேர்ள்ஸ் நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் சார்ட்டட். பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரூம் போட்டுடலாம். நம்ம எல்லாம் போய் அங்க குளிச்சு ரெடி ஆகி இங்க வந்துட்டு கதர் வீட்ல மூக்கு புடிக்க தின்னு அப்படியே டூர் கண்டி பண்ணலாம் ஓகேவா? ஏய் என்ன புடிங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? ஏன்பா டூர் கிளம்பும்போது என்ன பிளான் பண்ணோம்? எல்லார் வீட்ல ஒண்ணா தங்கணும் பிளான் பண்ணோம்ல, அவனும் மைண்ட் மாதிரி ஹோட்டல்ல ரூம் போடணும்ன்ற நீ மண்டே மாதிரி ஆடிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு சோபிஸ்டிகேஷன் கேக்குதா? நீ மாறானே இருக்கலாமா, ஆனா வர இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம கூட படிக்கிறவங்க தானே, இதை கேட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்? இல்ல நீ பேசாத, நீதான ஹோட்டல ரூம் போன சொன்ன, போ நீ போயிட்டு எல்லாரும் குளிச்சு கூத்தடிச்சு வாங்க, நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் குளிப்பேன், எல்லாரும் போங்க. ஆனா ஒண்ணு, இத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். இல்ல நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சு குளிச்சு போய் வரதுக்கு கஷ்டமா இருக்கும் தான் ரூம். நான் ஒரு மடைய சாரி. ஏய் ஏய் டேய் கிளம்புடா, நான் தண்ணி ரெடி பண்ணேன், இங்க குளிச்சு ரெடி ஆயிடலாம். ஏய் 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 வாடா வாடா போ கிளம்பு. அப்பா
எல்லையில சாப்பிட்டு இவ்வளவு நாளாச்சு. அம்மா ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பரிமாறு. பரவாயில்லம்மா, இவ்வளவு பேருக்கு சமைச்சிட்டு உட்காரு. படிக்கிற பொண்ணு வந்தடியா? யார் கொட்டிக்கிறத பத்தி பேசுற போற? கதிர் சுவைதா, தண்ணி தண்ணி தானே வாங்க. ஏய் தண்ணி ரெடி பண்ணி கேட்டேன். எவர் மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, யாராச்சும் இதை சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே உம்முன் இருக்கீங்க, வந்து குடிங்க. This is my favorite room. Friends, come on. அட அடடா, இத்தனை ஐட்டமா? நீ வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் ஜிகே தான் பேசுறேன். சாரி, சில முக்கியமான விபிஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன். இன்னைக்கு பூரா அவங்க கூட தான் இருப்பேன். எந்த பிசினஸ் இருந்தாலும் நாளைக்கு தான். ஓகே சார், ஜிகே சொன்னீங்களே. ஞானகுமார். ஞானகுமார், உம்மா பார்த்தத டிப் டாப் பாசாமி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா அக்கா அக்கா எங்களுக்கு ஈக்குவலா கவனி கொடுத்து அசத்திட்டீரு. ஒரு தம்ம கூட நான் கூட தான் உன்னை பார்த்ததும் பால் குடிக்கிற புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஸ்ட்ராங் வீர் மகாதேவனா இருக்கியே. வாய் கொடுத்து புண்ணா குழந்தை சொல்லுவாங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு பிடிக்கல. ஏன்? இங்க எல்லாமே பெருசா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா எல்லாமே அந்நியமா இருக்கு. எதுவுமே எனக்கு நெருக்கமாவே இல்ல. சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா, அதான் ஒரே போர் அடிக்கும். எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு. நிஜமா கதை, எனக்கு எல்லாத்தையும் ஜீவன் இருந்தா தான் பிடிக்கும். சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட தனி கூட்டம்லாம் போக மாட்டேன். மாமியார் வீட்டோட நல்லா கூட்டமா கலகலப்பா இருந்தா தான் பிடிக்கும். சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நானே கொடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே, ஷூர், தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க கூட இருந்ததுல எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான்லாம் படிக்கிற காலத்துல கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் கேட்டாலே தப்பா பார்ப்பாங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஆண் பொண்ணுன்னு வித்தியாசம் இல்லாம பழகிறது பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்பெல்லாம் பொண்ணுங்களை பாக்குறதே தப்பு. நீங்க எல்லாம் ஜாலியா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து தங்குறீங்க. அதே நேரத்துல உங்க லிமிட்ஸ், உங்க டியூட்டி, உங்க பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறீங்க. இந்த ஜென்ரேஷனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் இந்த ஜென்ரேஷன்ல பிறக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி ஐ அம் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாம் இதே மாதிரி ஏப்ரல்ல ஒரு 10 நாள் வந்து கலக்குறீங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஸ்வேதாக்கு கல்யாணம். மறந்துடாதீங்க, எல்லாம் கண்டிப்பா வரணும். வந்து அசை
சீக்கிரம் முடிஞ்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கா? சரி ஓகே, ஹாஸ்டல் போன உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே, யா ஷூர், டேக் கேர், பை பை பை. மறந்துடாதீங்க வரணும். தேங்க்யூ. ஓகே, பை.